السلام عليكم ورحمة الله وبركاته. ரகசிய பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வது எப்படி? மனிதன் இயல்பில் தவறு செய்பவன்தான். தவறு செய்தால் உடனடியாக பாவமன்னிப்பு கோர வேண்டும். பாவமன்னிப்பு தேடும் அடியானை அல்லாஹ் விரும்புகின்றான். மன்னிப்பு கேட்டால் மகிழ்ச்சி அடைகின்றான். பாலைவனத்தில் ஒட்டகத்தை தவறிய மனிதன் அதை மீளப் பெற்றதும் அடையும் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு தௌபா செய்தால் அல்லாஹ் அடைகின்றான். குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் இரகசிய பாவங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு முன்னால் பாவத்தை மறைத்தும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்துபவர்களை அல்லாஹ் இகழ்ந்துள்ளான். திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அவர்கள் மனிதர்களை விட்டும் மறைக்கின்றனர், அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்றான் என்பதை உணராது வெளிப்படுத்துகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசிய பாவங்களை எச்சரித்துள்ளார்கள். கூறினார்கள், மனிதர்களில் சிலர் மலை போன்ற நற்கருமங்களுடன் வருவார்கள். அவற்றை அல்லாஹ் பறக்கும் புழுதியாக மாற்றுவான். அப்போது கேட்கப்பட்டது, அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? கூறினார்கள், அவர்கள் நல்லோர்கள், தொழுபவர்கள். ஆனால் தனிமையில் இருந்தால் ஹராமான விஷயங்களை மீறிவிடுவார்கள். இரகசிய பாவங்களில் இருந்து எப்படி விடுபடலாம்? ஒன்று, அல்லாவிடம் பாவங்களை விட்டும் என்னை திருப்பி விடு என கெஞ்சி கேட்க வேண்டும். வணக்கங்களில் ஈடுபட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி மனசுடன் போராட வேண்டும். தனிமையை தவிர்த்து நன்மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் உற்று நோக்குகின்றான் என்ற உணர்வை வரவழைக்க வேண்டும். பாவத்தில் ஈடுபடுகின்ற போது தான் மதிக்கும் கண்ணியப்படுத்தும் நபர்களை நினைத்து பார்த்து பின்னர் தான் அல்லாஹ்வுக்கு முன் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில், உன் நெருங்கிய உறவுக்காரர் முன் வெட்கப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு முன் வெட்கப்படு என வந்துள்ளது. மேலும் மரணத்தை நினைத்து பார்த்தல், பாவத்தில் ஈடுபடுகிற போது மரணம் வந்தால் என்னவாகும், இந்நிலையில் எப்படி இறைவனை சந்திப்பேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதேபோல் அடியார்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த நன்மைகளையும் பாவிகளுக்கு அவன் விடுக்கும் எச்சரிக்கையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.